हेलो फ्रेंड्स, वेलकम टू गवर्नमेंट जॉब्स लाइव चैनल। नंबर இன்னைக்கு வந்து பார்க்க போற வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்ஸ் போஸ்ட்ல வந்து ரெக்ரூட்மென்ட் போட்டுருக்காங்க. அத பத்தி நம்ம இப்ப டீடைலா பார்க்கல. இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்புல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் கொடுக்கிற நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைப்ஸ்ட் இந்த ஜாப்லாம் பாத்தீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலயும் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வேலை வாய்ப்பு தான். எங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ல இருந்து ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து சேலரி பாத்தீங்கன்னா 20,000 ல இருந்து பாத்தீங்கன்னா 62,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். இது மட்டும் இல்லாம அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட், என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட் போஸ்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க வேணா இந்த நோட்டிபிகேஷன்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்ப வந்து இந்த லாஸ்ட் டேட் என்னைக்கு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 26 தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் இருந்தது. அதை வந்து இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணனால குவாரண்டைனால எக்ஸ்டெண்ட் பண்ணி மே 13 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த இந்த ஜாப் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பேன். அந்த டீடைல் ஜாப் நோட்டிபிகேஷன் வந்துட்டு மேல உங்களுக்கு லிங்க் தெரியுது பாருங்க, அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் டீட்டெயிலாக எல்லாமே தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி எல்லா கேண்டிடேட்ஸும் பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஜென்ரல் கேண்டிடேட்னா 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். விடோ டிசேபிள் பர்சன்ஸ்க்கெலாம் வந்துட்டு கூட இது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், எனி டிகிரி படிச்சிருக்கலாம், ப்ளஸ் அவங்க கண்டிப்பாக வந்து டிப்ளமா இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிச்சிருக்கணும். 6 மந்த்ஸ் ஆச்சு நீங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் போஸ்ட், அதுக்கு வந்துட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும். தென் வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரியணும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டும் தெரியணும். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் கோர்ஸும் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தமிழ் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வந்துட்டு தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா மட்டுமே இந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மற்ற செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இல்லை வேற ஏதாச்சும் ஃப்ரெஞ்சோ எடுத்து படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அது வந்து 3 hours டியூரேஷன் டெஸ்ட் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்டுக்கும் பின்ன வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதாவது உங்கள் டைப்பிங் ஸ்பீட் எல்லாம் செக் பண்ணுவாங்க. தென் உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களோட சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டாங்க. செங்கல்பேட், ராணிப்பேட்டை, கள்ளக்குச்சி, தென்காசின்னு உள்ள எல்லா ஏரியாலையும் கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் வருது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. தென் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி கேண்டிடேட்ஸ் 500 ருபீஸ் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 250 பே பண்ணால் போதும். தென் எப்படி அப்ளை பண்ணணும்னா www.tnpcb.gov.in அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண நிறைய டைம் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.